இன்றைக்கு இளம் வயதில் வந்து நிறைய பேர் வந்து பயப்படுகிற, அதை ஒரு பெரிய நோயாக கற்பனை செய்து உளவியல் ரீதியாக கூட சிக்கலுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி என்னன்னு பார்த்தோம்னா முகப்பருக்கை சொல்லலாம். நிறைய இளம் வயதில் பார்த்திங்கன்னா 15 வயது 16 வயதில் இருந்து ஒரு 24-25 வயது வரை உள்ள நிறைய இளைஞர்கள் முகத்தில் வரக்கூடிய அந்த ஆக்னி பிம்பிள்ஸை பார்த்து அது ஏதோ ஒரு மிகப்பெரிய வியாதி மாதிரி பயந்து அது உடனடியாக அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக பல்வேறு ஒரு சந்தையில் விற்கக்கூடிய பல பூச்சிகளை வந்து அது மேலே தேய்ச்சி தினம் தினம் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து எப்படியாவது அது குறைஞ்சிராதா முன்ன விட மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறத நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆக்னி பிம்பிள் எல்லாம் நம்மளுடைய உணவுலேயும் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் எந்த அளவுக்கு நம்ம மாற்றத்தை கொண்டு வரோமோ அப்பொழுது தான் இது முழுசாக மாறுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு க்ரீமோ, நம்ம ஃபேஷியல் க்ரீமோ, எந்த ஒரு ஃபேஷியல்ஸாக பயன்படுத்துகிற விஷயமோ அப்போதைக்கு வேண்டுமானால் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கலாம். மீண்டும் அந்த ஆக்னி வராமல் இருக்கணும், பிம்பிள் வராமல் இருக்கணும்னா நம்ம உணவில் தினந்தினம் அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் மாறும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 1-2 வர வேண்டிய அந்த ஆக்னி வந்து ரொம்ப கொத்து கொத்தாக முகம் முழுக்க நிறைய ஒரு அம்மை போட்டுவது போல் நிறைய சிவந்த நிறத்தோட நிறைய வருவதை வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில நேரங்களில் ஹார்மோன்களோடு ஒரு தொடர்பும் இருக்கலாம். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளில் வந்து முகத்தில் மிக அதிக அளவில் ஆக்னி வருது, வந்தால் அது போகும் பொழுது நிறைய தடத்தை உருவாக்குது, எவ்வளவு மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் அது வந்து தற்காலிகமாக மறைகிறதே தவிர மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னு சொல்லி இருந்தால் அவர்களுடைய உடல்நிலையில் அவர்களுடைய ஹார்மோன்களில் வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். அது வந்து தவறான ஒரு அளவில் இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி ஆக்னி அடிக்கடி வர்றது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சரியான வைத்தியம் செய்து கொண்டால் மட்டும்தான் அது வந்து முழுமையாக மாறும். அப்படி இல்லாமல் அவ்வப்போது வரக்கூடிய ஆக்னிக்கு வந்து நம்ம ரொம்ப பதற வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு ஒரு மாதவிடாய் காலத்துக்கு முன்னாடி, மாதவிடாய் வருவதற்கு 1-2 நாட்கள் முன்னாடி முகத்தில் பரு வரலாம். 1-2 பரு வரும்பொழுதே நம்ம வந்து எனக்கு அடுத்த 2 நாளில் பீரியட் வந்துடும் அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மை வந்து பல பெண்களுக்கு இருக்கும். அது மாதிரி வர்றதும் இயல்பான ஒரு விஷயம். அது ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ஒரு குளிர்ந்த நீரில் முகம் கழுவி கொண்டிருந்தாலே அது மாறிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் நிறைய எப்பொழுதுமே எல்லா பருவத்திலும் நிறைய முகப்பரு இருக்குது, நிறைய நெற்றி முழுக்க இருக்குது, 2 சீக்லேயும் 2 கன்னத்துலேயும் செறிவோடு இருக்குது, அதில் கொஞ்ச நாள் ஆனால் கொஞ்சம் சீல் கோர்த்து கொண்டு நல்ல ஒரு சிவந்த நிறத்தோடு இருக்கிறது, சோப்பு போடுறதுக்கு முகத்தை கழுவும் போது கூட ரொம்ப வலி கொடுக்கறது அப்படின்னு ஒரு இருந்ததுன்னா நல்ல அக்கறையோடு உணவு பழக்க வழக்கமும் சரியான மருத்துவமும் இதற்கு ரொம்ப அவசியம். சில நேரங்களில் இந்த ஆக்னி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முகத்தில் மட்டும் இருக்காது, முன்னெற்றி பகுதியில் மட்டும் இருக்காது, நல்ல தோள்பட்டை பகுதியில், முதுகு பக்கத்தில், முன்பக்க மார்பு பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பரு வந்து நிறைய வரக்கூடிய இதை நம்ம பார்த்துருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம உள்ள மருந்து கொடுத்து தான் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். சரி, இதெல்லாம் ஏன் ஏற்படுது, இந்த ஆக்னி ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோன்னா பல காரணங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டால் கூட உடலினுடைய பித்த சூடு அதிகமாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக சித்த மருத்துவமும் சரி நவீன உணவியல் மருத்துவமும் அதைத்தான் சொல்கிறாங்க. இப்படி ஏன் இந்த மாதிரி உடல் சூடு அடையுதுன்னு பார்த்தோன்னா இன்றைக்குரிய உணவுகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் இல்லை. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய நொறுவலாக, தின்பண்டங்களாக, சிற்றுண்டிகளாக, இரவு மாலை உணவுகளாக சாப்பிடக்கூடிய பல்வேறு உணவுகள் வந்து ஆரோக்கியமாகவே இல்லை. நிறைய எண்ணெய் பசை உள்ள உணவுகள் எடுக்கிறாங்க, எண்ணெயில் பொரித்த உணவுகளை, நல்ல அந்த சமோசா மாதிரியான உணவு, சிப்ஸ் மாதிரியான உணவை வந்து நிறைய இளைஞர்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பல ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. இதிலெல்லாம் வந்து உடலுக்கு பரிச்சயம் இல்லாத, நம் மரபணுக்களுக்கு பரிச்சயம் இல்லாத பல உப்புக்கள், சோடியம் பென்சோவேட் இருக்குது, நிறைய குளூட்டமேட்ஸ், மோனோசோடியம் குளூட்டமேட்ஸ் இருக்குது, நிறைய உப்புக்கள் வந்து அந்த ரெடி டு ஈட் உணவுகள் பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப நாள் பட்டு சந்தைப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வணிகர்கள் வந்து நிறைய உப்புக்களை சேர்க்குறாங்க. இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கிறதுனாலையும்
உடலின் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ஹீட், அதுதான் பித்தம்னு நம்ம தமிழில் சொல்கிறது, அந்த மெட்டபாலிக் ஹீட் கூடி அதனால் கூட இந்த மாதிரியான ஆக்னிஸ் நிறைய வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. இதை தவிர நம்மளுடைய பெண்களாக இருக்கக்கூடிய பருவத்தில் வந்து குறிப்பாக அந்த மாதவிடாய்க்கு வந்து சரியான ஒரு சீரான அளவில் அவங்களுக்கு அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேஷன் ஹார்மோனு, டெஸ்டோஸ்டீரோன் கூட, ஏன்னா ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோன் பெண்களுக்கு மிக குறைந்த அளவில் இருக்கணும். அது கொஞ்சம் கூட இருந்தால் கூட இந்த மாதிரி ஆக்னிஸும் நிறைய வரும், நிறைய முஷ் வரும், நிறைய மீசை பகுதியில், தாடி பகுதியில் உடலுக்கு தேவைப்படாத முடிகள் வந்து நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய காரணமும் இந்த ஆக்னியோடு சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அந்த உடலுக்கு அந்த பெண்களுக்கான ஹார்மோன்கள் சீர்படுற மாதிரியான உணவுகளையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது தான் ஆக்னி நல்லா முழுமையாக குறையும். அப்படி வகையில் வந்து பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உணவுன்னு சொன்னால் உளுந்து. அதுவும் வந்து இன்றைக்கி முன்னாடியெல்லாம் உளுந்துன்னா அந்த தொலியோடு இருக்கும், அதை தோசை கரைக்கும் போது ஊற வைக்கும் போது அந்த கருப்பு தொலியை எடுத்துருவாங்க. இன்றைக்கு வந்து உருட்டு பருப்பாகவே தொலி நீக்கப்பட்ட ஒரு பருப்பாகவே வருது. ஆனால் இன்றைய அறிவியல் ஆய்வுகள் எல்லாமே இந்த தொலி சேர்ந்த உணவுகள் தான் அந்த பெண்களுடைய ஹார்மோன் சுழற்சிக்கு மிக அவசியமான பொருட்கள் நிறைந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சப்பாத்திக்கு தால் செய்கிறோம், அப்போ கூட இந்த தொலி உளுந்தோடு சேர்த்த உணவுகளை நம்ம பாசிப்பயிரோட, பாசிப்பயிர் வச்சு தால் பண்ணுவோம், அதுக்கு வந்து பாதி பாசிப்பயிரை வச்சுக்கிட்டு பாதி வந்து தொலி உளுந்து வச்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு தாலை வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இட்லி ஆட்டும்போது கூட வந்து தொலி உள்ள அந்த உளுந்தை சேர்த்து ஆட்டிக்கொள்ளலாம். உளுந்தங்கஞ்சி, உளுந்த வடை, உளுந்த தோசை, இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தால் கூட பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த ஹார்மோன்கள் சீராக வச்சு, ஒருவேளை அந்த ஹார்மோன் சீர்வேடுனால் ஏற்பட்ட அந்த முகப்பருவாக இருந்ததுன்னா அது சீராகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் பொதுவாக இந்த ஆக்னி வருது, பிம்பிள் வருதுன்னா பித்தச்சூட்டை தணிப்பதற்கு முதல் மருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா தண்ணீர் தான். நிறைய இளைஞர்கள் பெண் குழந்தைகள் தண்ணியே குடிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தாக உணர்வு இருந்தால் கூட ஆட்டம் பாட்டத்தில் அது வந்து மறந்து போயிடும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது அப்படியே அந்த தண்ணி பாட்டில் திரும்பி எடுத்துக்கணும். ஸோ அவர்கள் நல்லா 2 லிட்டர் 2.5 லிட்டர் தண்ணீர் வந்து தொடர்ச்சியாக அருந்துறதே அந்த ஆக்னி வர்றதை குறைக்கும். முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் பொறிச்சது, எண்ணெயில் வறுத்ததை ரொம்ப தவிர்த்துடணும். நம்ம உணவில் நிறைய எடுக்கக்கூடாது, இது நல்லா மாறுற வரைக்கும் எடுக்கக்கூடாது. பழங்கள் முதல் தேர்வாக இருக்கணும். நிறைய பழங்கள் எடுத்துக்கிறது, எல்லா வகை பழங்களுமே இந்த முகப்பரு குறைவதற்கு மிக உதவியாக இருக்கும். ரொம்ப புளிப்பான கமலாரஞ்சு அது மாதிரி உணவு பழங்களை வேணால் நம்ம தவிர்த்திடலாம். ஆப்பிள், கிஸ்மிஸ் பழம், உலர்ந்ததில் இது அத்திப்பழம், பேரிச்சம்பழம், மற்ற எல்லா பழங்களுமே, பப்பாளி, கொய்யா மாதிரி பழங்களை வந்து நிறைய உணவுகளில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். அதுவும் வந்து நல்ல உடலை குளிர்ச்சி செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உணவுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடலை ரொம்ப சூடு தரக்கூடிய கொள்ளுப்பயிறு மாதிரி உணவுகளை நம்ம தவிர்த்திடலாம். நிறைய உடல் ஈஸியாக வேக வைத்து, அதாவது அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது ஆவியில் வேக வைத்த உணவுகள். அது மாதிரி இட்லி மாதிரி, பொங்கல் மாதிரி, ஆப்பம் மாதிரியான உணவுகளை அன்னாடம் எடுத்துக்கொண்டே வரணும். இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடலினுடைய பித்தத்தன்மையை குறைச்சி, உடலினுடைய உள்சூட்டை குறைச்சி இந்த மாதிரி ஆக்னி ஃபார்மேஷன் வர்றதை வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வரும். தினசரி வந்து ஒரு காலை வேளையில் ஒரு 11 மணி போல் மோர் எடுத்துக்கொள்ளலாம். இளங்காலை வேளையில் ஒரு 6:30 7 மணிக்கு வந்து நல்லா இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இதுவுமே வந்து உடல் இதை வந்து சூட்டை குறைச்சி மெது மெதுவாக இந்த ஆக்னி ஃபார்மேஷன் வர்றதை வந்து நல்லா தடுக்கும். உணவில் இது மாதிரியான அக்கறை இருந்தால் மட்டும்தான் முழுமையாக இந்த ஆக்னி போகும். அதை விடுத்து விட்டு நம்ம கண்ட கிரீம்களை தேய்க்கிறது வந்து அப்போதைக்கு குறைவாக இருந்தால் கூட சில நேரங்களில் நிறக்குறைவு ஏற்படும், பல நேரங்களில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய காரணமாக இருக்கும். அதனால் ஆக்னி பிம்பிளை பொறுத்த வரைக்கும் பெரிய நோயோன்னு பயப்பட வேண்டியதில்லை. சரியான உணவு பழக்க வழக்கம், குறிப்பாக பழங்கள் நிறைய எடுத்தாலே இந்த நோயை வெற்றி கொள்ள முடியும்.